நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நித்யாஸ் கிச்சன். லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். இந்த வீடியோவில் ராயல் ஃபலோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நாம் ஃபலோடா சாப்பிட 150 to 300 ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ எப்படி வீட்லேயே ஃபலோடா 4 to 5 மெம்பர்ஸுக்கு செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் பாலை பாயில் பண்ணுங்க. அது நல்லா கொதி வந்ததும் கரண்டியால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு லிட்டர் பாலுக்கு 1 பவுல் சுகர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. பால் மறுபடியும் பொங்க ஆரம்பிச்சதும் அதை கிளறி விட்டு செப்பரேட்டாக எடுத்து 30 மினிட்ஸ்க்கு ஆற விட்டுருங்க. வெசலில் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுங்க. வாட்டர் ஹீட் ஆனதும் சேவை அதில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் வாட்டர் ஆட் பண்ணி சப்ஜா ஆட் பண்ணுங்க. சப்ஜானா ஸ்வீட் பசில் சீட்ஸ். அது ஒரு 20 மினிட்ஸில் இந்த டெக்ஸ்சருக்கு வந்ததும் எடுத்து வச்சுருங்க. ஆற வச்ச மில்கில் 1 ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸியில் 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணி வச்ச ரோஸ் மில்கையும் இப்போ அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபலோடாக்கு தேவையான லேயர் கவுண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்: சப்ஜா, பெசில் சீட்ஸ் தேவையான அளவுக்கு, ஃப்ளேவர்லெஸ் ஃப்ரூட்ஸ் 3 எடுத்துக்கோங்க, ஆப்பிள், பனானா, பாமன் கிரேட் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பாதாம், பிஸ்தா, முந்திரி டெக்கரேஷனுக்காக மட்டும் இல்லை, ஹெல்த் வைஸும் இது ப்ரிஃபரபிள். ஸோ இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு லாங் டெயில் கிளாஸில் ரோஸ் மில்க் எசன்ஸை ஸ்லாட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேவை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது மேலே சப்ஜா ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக ரோஸ் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் ஆட் பண்ணுங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி ஆட் பண்ணுங்க. அகெயின் ஃப்ரூட்ஸ் கூட பிளம்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா நம்மளோட ஃபலோடா இப்போ ரெடி. சம்மருக்கு நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது வெயில் காலம் என்பதால் பறவைகளுக்கு கொஞ்சம் தண்ணீர் வைப்போம். நன்றி.